தற்போது கிடைத்த அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தனியார் ஆமணி பேருந்து கட்டண விவரம் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. தனியார் ஆமணி பேருந்து சங்கங்கள் இணைந்து அதிகபட்ச கட்டணத்தை நிர்ணயித்திருப்பதாக அறிவிப்பு வெளியாகியிருந்ததை ஒட்டி தற்போது கட்டணவரம் குறித்து வெளியீடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை பெறலாம். செய்தியறையிலிருந்து செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். கட்ட நிலவரம் தொடர்பான முழு விவரங்கள் வெளியாகிவிட்டதா? என்னென்ன கோரிக்கைகள் மக்கள் தரப்பிலிருந்து வைக்கப்பட்டிருக்கிறது? எப்படி அது பரிசீலிக்கப்பட்டிருக்கு? அஸ்லி, தொடர்ச்சியாக ஒவ்வொரு தீபாவளி, பொங்கல், அதே போல விடுமுறை நாட்களில் தொடர்ச்சியாக இந்த ஆமணி பேருந்துகளுடைய கட்டணம் என்பது சுமார் 4000 ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கக்கூடிய ஒரு கட்டண கொள்ளையாக தற்போது வரைக்கும் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக கூட நியூஸ் 18 சார்பில் செய்தி வெளியிட்டோம். இந்த தீபாவளி பேருந்துகள் சுமார் 3000-4000 ரூபாய் வரைக்கும் தற்போது கட்டணம் என்பது உயர்த்தப்பட்டிருப்பதாக தொடர்ச்சியாக நாம் செய்திகளை வெளியிட்டிருக்கிறோம். இந்த நிலையில் பொதுமக்களுடைய சார்பில் தொடர்ச்சியாக தற்போது அரசுக்கு வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோரிக்கையாக இந்த கட்டணத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் தொடர்ந்து வந்து இந்த விவாதங்கள் வந்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது ஆமணி பேருந்து உரிமையாளர்கள் சங்கமே இந்த கட்டணத்தினுடைய விவரங்களை தற்போது முழுமையாக வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது தற்போது குறைந்தபட்ச கட்டணமாக எவ்வளவு இருக்க வேண்டும், அதிகபட்ச கட்டணமாக, அதாவது ஆமணி பேருந்தில் 7 வகையான பேருந்துகள் வந்து தற்பொழுது இருக்கிறது. இந்த நிலையில் ஒவ்வொரு பேருந்து கட்டண விவரத்தை முழுமையாக தற்போது தங்களுடைய இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட 2300 ரூபாய் வரைக்கும் அதிகபட்ச கட்டணமாக, குறிப்பாக நம்மளுடைய சென்னையிலிருந்து தூத்துக்குடி என்பது ஒரு தொலைதூர பயணமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 605 கிலோமீட்டர் பயணத்தில் இருக்கக்கூடிய இந்த பயணத்திற்கு கிட்டத்தட்ட அதிகபட்ச கட்டணமாக பிரீமியம் ஸ்லீப்பருக்கு 2300 ரூபாய் என்ற விலை வந்து நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். அதில் குறைந்தபட்ச கட்டணம் அப்படிங்கிறது 1550 ரூபாய் இந்த ஒரு வழித்தடத்திற்கு. இது போன்று ஒவ்வொரு வழித்தடத்துக்குமே வந்து இந்த கட்டணம் என்பது தற்போது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக 2-3 மடங்கு உயரக்கூடிய அந்த கட்டணம் என்பது தற்போது ஒரு கட்டுக்குள் வரக்கூடிய சூழல் இருக்கிறது. இது தொடர்பாக நேரடியாக ஆமணி உரிமையாளர் சங்கத்தினுடைய தற்போது அவர்களிடம் கேட்கலாம். சார் அன்பழகன் சார், வணக்கம். சார், இப்போ இந்த கட்டணம் நிர்ணயம் தற்போதுதான் வந்து செஞ்சிருக்கிறீங்க. கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக இந்த பிரச்சனை இருந்தாலும் கூட தற்போது இந்த கட்டண நிர்ணயம் செய்ய என்ன காரணம் சார்? நீங்க ஆமணி பேருந்து பொறுத்தவரை வந்து கான்ட்ராக்ட் கிடையாது, ஒப்பந்த ஊதியம் தான். இதுக்கு வந்து மத்திய அரசின் போக்குவரத்துபடி கட்டணம் நிர்ணயிக்கிறதுக்கு வழிவகை இல்லை சார். அதனாலதான் நம்ம தமிழக அரசு கட்டணம் நிர்ணயம் செய்யாம இருக்காங்க. யாரையும் பயணம் கட்டணம் தொடர்ச்சியாக வந்து ஆமணி பேருந்தினுடைய கட்டணம் அப்படிங்கிறது உயர்ந்த நிலையிலே இருந்தது. குறிப்பாக இந்த ஃபெஸ்டிவல் டே அப்படிங்கிற ஒரு கட்டணத்தை ஆமணி பேருந்து வசூல் செய்ததை பார்த்தோம். குறிப்பாக இது போக்குவரத்து துறை சார்பில் தொடர்ச்சியாக இந்த கட்டண உயர்வின் பொழுது நேரடியாக அதிகாரிகள் அந்த பகுதிகளில் நேரடியாக பயணிகளிடம் கட்டண விவரங்களை கேட்டு அதற்கான பேருந்துகள் சிறைப்பிடிப்பு இது போன்ற நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கிறது. தற்போது நம்மளுடைய தகவலின் அடிப்படையில் தற்போது தூத்துக்குடியினுடைய கட்டணம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1500 ரூபாயிலிருந்து தொடங்கி 2300 ரூபாய் வரைக்கும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல தென்காசிக்கு 625 கிலோமீட்டர் வந்து ஒரு தொலைதூர பயணமாக இருக்கிறது. அதனுடைய கட்டணம் 1590 ரூபாயிலிருந்து 1350 ரூபாய் வரைக்கும் செய்யப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான மக்கள் இந்த ஆமணி பேருந்தினுடைய பயணம் அப்படிங்கிறது சென்னையிலிருந்து கோவை வந்து பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் 1400 ரூபாய், அதாவது நான் ஏசி சீட்டர்களுக்கு வந்து 1400 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பிரீமியம் ஸ்லீப்பருக்கு 2030 ரூபாய் வரைக்கும் தற்போது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த குறிப்பிட்ட இந்த வழித்தடத்தில் சென்னையிலிருந்து கோவைக்கு தற்பொழுது நம்மளுடைய டிக்கெட் புக் பண்ணும்போது கிட்டத்தட்ட கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக இந்த பகுதிகளெல்லாம் 3000 ரூபாய்க்கு வரைக்கும், அதாவது நான் ஏசி பிரீமியம் ஸ்லீப்பர் உள்ளிட்ட அந்த பேருந்துகளுக்கு கூடுதல் கட்டணம் அப்படிங்கிறது வசூல் செய்யப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த கட்டணம் என்பது தற்போது குறைந்த கட்டணமாக கருத முடியுமா என்பதை பொறுத்துன்னு பார்க்க வேண்டும். அரசு இதை ஏற்றுக்கொள்கிறதா? ஏன்னா நம்ம தமிழ்நாடு அரசு இயக்கக்கூடிய எஸ்சிடிசியினுடைய பேருந்துகளில் இந்த கட்டணம் என்பது கிட்டத்தட்ட பாதி மடங்காகத்தான், அதிகபட்ச கட்டணம் அப்படிங்கிறது 990 ரூபாய் வரைக்கும் பார்க்க முடிகிறது. எனவே அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த கட்டணம் பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்படுத்துமா என்பதை
பொறுத்துன்னு பார்க்க வேண்டும். இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக இதை தமிழக போக்குவரத்து துறை எந்த மாதிரி கையாள போகிறது என்ற பொறுத்துன்னு பார்க்க வேண்டும். ஒவ்வொரு பட்டியலாக வெளியாக இருக்கிறது. சென்னையிலிருந்து திருச்சிக்கு போக வேண்டும் என்றால் 332 கிலோமீட்டருக்கு 1160 ரூபாயும், அதே போல அதிகபட்ச கட்டணம் 1590 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. திருப்பூரை பொறுத்தளவிற்கு 460 கிலோமீட்டருக்கு 1330 ரூபாயும், அதே போல அதிகபட்ச கட்டணம் என்பது 1890 ரூபாயாகவும், சென்னையிலிருந்து திண்டுக்கல் செல்லக்கூடிய மக்களுக்கு 435 கிலோமீட்டருக்கு 1330 ரூபாயும் 1890 ரூபாயும் தற்போது கட்டணம் நிறைவு செய்யப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக அன்பழகன் அவரோடும் கேட்கலாம். சார், இப்போ தமிழக அரசு இயக்கக்கூடிய அந்த எஸ்சிடிசி பேருந்துகள் அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய கட்டணம் என்பது கிட்டத்தட்ட எஸ்சிடிசியினுடைய அந்த ஸ்லீப்பர் பஸ்ஸுகளே வந்து 990 ரூபாய் வரைக்கும், அதிகபட்சம் 1000 ரூபாய் கட்டணம் வரைக்கும் பார்க்க முடிகிறது. நம்மளுடைய கட்டணம் கிட்டத்தட்ட 2400 ரூபாய் வரைக்கும் இருக்கு. இதற்கு என்ன காரணம் பாக்குறீங்க? இல்ல சார், அரசு பேருந்துகளுக்குள்ள சாலை வந்து ஒரு சீட்டுக்கு வந்து 500 ரூபீஸ். இதே வந்து ஆம்னி பேருந்துகளுக்கு வந்து சாலை வரி வந்து 4000 ரூபீஸ். நம்ம சாலை வரியே இப்ப நிறைய வித்தியாசம் இருக்கு. அரசு பேருந்துகளுக்கு ஒரு சீட்டுக்குள்ள சாலை வரி 500 ரூபீஸ். இது வந்து ஆம்னி பேருந்துக்கு 4000 ரூபீஸ் இருக்கு, பிளஸ் இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் வந்து அரசு பேருந்துகள் கிடையாது, ஆம்னி பேருந்துகளுக்கு உண்டு. ஆம்னி பேருந்து வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வெஹிக்கிள் இருக்கு. நீங்க நான் ஏசி சீட்டுல இருந்து ஏசி சீட்டு, வால்வோ, மல்டி ஆக்சிடென்ட், கேடியா, அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆகிப்போம். நீங்க ஒரு ரூட்டை போட்டீங்கன்னா சென்னை டு திண்டுக்கல் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், 650 ரூபீஸ்ல இருந்து நீங்க ஒரு 2000 ரூபாய் வர இருக்கும். ஏன்னா கேடியா வண்டி போகும்போது 1,70,00,000 ரூபாய், அதுக்கேற்ற மாதிரி நாங்க கட்டணம் நிர்ணயிக்கிற மாதிரி வந்துருது. இது வந்து ஆம்னி பேருந்துகளை போட கட்டணம் நிர்ணயிக்க வழிவகை இல்லை. இருந்தாலும் அரசுக்கும் ஆம்னி பேருந்து உரிமையாளருக்கும் கெட்டவை ஏற்படுத்தக்கூடாது என்றதுக்கான நாங்கள் பிஃபோர் கோவிட்க்கு முன்னாடியே இந்த அதிகபட்ச கட்டணம் நிர்ணயிச்சிருந்தேன். இன்னைக்கு புதுசாக வந்து நாங்கள் நிர்ணயிக்கல. ஒரு விழா காலங்களும் இந்த கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இந்த கட்டணத்துக்கு மிகாம யாரும் பார்த்துக்குவோம். யார் அப்படி கூடுதல் போட்டாங்கன்னா உடனே அவங்க சொல்லி குறைக்க சொல்லுவோம். இல்ல அப்படி குறைக்கிறாங்கன்னா அரசு கவனத்துக்கு கொண்டு போய் அரசு உடனே நடவடிக்கை எடுப்பாங்க. இப்போ இந்த கட்டணம் விவரத்தை வந்து அரசோட நேரடியா பேச்சுவார்த்தை பண்ணி அதன் மூலமா நிர்ணயம் செய்யப்பட்டதா, இல்லாட்டி ஆம்னி பேருந்து உரிமையாளர்களே பண்ணிருக்கீங்க? அரசோட கிடையாது. நாங்க தங்கங்கள் வந்து கெட்ட பேரு அரசுக்கும் ஆம்னி பேருந்து உரிமையாளருக்கும் ஏற்படக்கூடாத வண்ணத்துக்காக நாங்க ஒரு டைம் ஆம்னி பேருந்துக்கு என்ன சென்னை திண்டுக்கல் வந்து அதிகபட்ச என்ன கட்டணம் தெரிஞ்சாதானே ஆப்பிரிக்கா அந்த ரேட்டுக்குள்ள வருவாங்க. தொடர்ச்சியாக இந்த 4000 ரூபாய் வரைக்கும் கட்டணம் அப்படிங்கிறது வசூலிக்கப்பட்டது, அதற்கு என்ன காரணமா இருந்துச்சு? இப்போ இனிமேல் இந்த அதிகபட்ச கட்டணத்தை தாண்டி வசூலிக்கப்படாது அப்படிங்கிற உத்தரவாதத்தை எடுத்துக்க முடியுமா? நிச்சயமா. இப்போ இந்த குறைந்தபட்ச கட்டணம் அப்படிங்கறது இதுல பார்க்க முடியல. இப்போ 1400 ரூபாயில இருந்து ஒரு கட்டணமே வந்து நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு, அதுவும் நான் ஏசி சீட்டர்ஸ்க்கு. ஆனா வழக்கமா நம்ம 800 ரூபாய்க்கு எல்லாம் டிக்கெட் இருந்துச்சு, ஆனா அந்த கட்டணம் ஏன் இதுல இல்ல? இது வந்து இப்ப எப்படின்னா டிமாண்ட் இல்லைன்னு வச்சுக்கல, ரொம்ப கம்மியா ஓட்டுறாங்க. நீ அரசு கட்டணத்தோட குறைவா ஓட்டுருப்பா. திருச்சிக்கு வந்து இப்ப 750 ரூபீஸ் ஏசி ஸ்லீப்பர் இருக்குது, நம்ம இடையால 350 ரூபீஸ் போடுறாங்க. இப்ப நீ நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா டிமாண்ட் லெவல் கம்மியா ஓட்டுறாங்க, ரொம்ப கம்மியா ஓட்டுறாங்க. டிமாண்ட் இருக்கும் போது கூடுதல் வைக்கிறாங்க. ஏன்னா ஆவரேஜ் பண்ண வண்டியை ஓட்டுறதுக்கு ஒரு வருடத்துக்கு வந்து இவ்வளவு செலவா இருக்குது, அதை வந்து ஆவரேஜ் பண்றதுக்காக கம்மியா இருக்கும் போது டிமாண்ட் நம்ம கம்மியாகும், டிமாண்ட் இருக்கும் போது கூடுதல் வச்சு அதை ஆவரேஜ் பண்றாங்க. அந்த பிள்ளைல வந்து ஓரளவு நஷ்டம் எல்லாம் பண்ணுங்க முயற்சி பண்றாங்க. அதனால ஒரு அந்த பிரச்சனைனா அதை வந்து சங்கில வந்து ஒரு அதுக்காக மினிமம் கட்டணம் பிக்ஸ் பண்றோம். ரொம்ப 350 ரூபா ஓட்டுக்கு 1000 ரூபா ஓட்டும் போது அதே கட்டணம் மாதிரி பயணிகளுக்கு தெரியுது. அதுக்காகத்தான் குறைந்தபட்ச கட்டணமே நிர்ணயித்திருக்குது. நிச்சயமா சார், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. குறிப்பாக ஒரு நீண்டகால பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஆம்னி பேருந்து கட்டணம் எந்த அளவுக்கு உச்சபட்ச கட்டணம் அப்படிங்கிறது தெரியாத ஒரு சூழலில் 4000 ரூபாய் வரைக்கும் நம்ம கட்டணம் செலுத்தி போகக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. எனவே ஆம்னி பேருந்துகள் தற்போது அவங்களாவே முன் வந்து தற்போது இந்த கட்டணத்தை நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். அதிகபட்ச கட்டணம் அப்படிங்கிறது 2400 ரூபாய் வரைக்கும் பிரீமியம் ஸ்லீப்பருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இதை அரசு எப்படி ஏற்றுக்கொள்ளப் போகிறது, பொதுமக்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் என்பதை பொறுத்துன்னு பார்க்க வேண்டும். அஸ்லி, நிச்சயமாக வேல்முருகன், தற்போது தனியார் கட்டண விவரங்கள் என்பது அந்த ஆம்னி பேருந்துகளுக்கான விவரங்கள் வெளியாக இருக்கிறது. இதுக்கு மேல இனி கட்டணங்கள் வராது அப்படிங்கிற உத்தரவாதத்தையும் இந்த சங்கங்களுடைய தலைவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதை விரிவா பதிவு செஞ்சீங்க, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.